வெல்கம் டு டிலைட் சினிமாஸ் இந்த வீடியோவில் நம்ம பேரன் போர்டார் டைரக்ட் பண்ணி ஒரு ஜெர்மன் சயின்ஸ் ஃபிக்ஷன் த்ரில்லர் சீரிஸாக ஆன டார்க்கில் இருக்கிற ஹிட்டன் டீட்டெயில்ஸ் உடைய பார்ட் டூ வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு முன்னாடி பார்ட் ஒன் வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோவை இன்னும் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோவுடைய லிங்க் இருக்குது போய் பாருங்கள் உடைய இன்ஃப்ளூன்சஸும் சிம்பிள்ஸும் இந்த டார்க்கில் யூஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ ஹெர்மெட்டிசிசம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெர்மிட்டிசிசம் அப்படிங்கிறது ஒரு ரிலீஜியஸ் ஃபிலாசபிக்கல் ட்ரெடிஷன் ஸோ அந்த காலத்தில் கிரியேஷன் ஆஃப் யூனிவர்ஸ் இம்மோர்டல் லைஃப் ஆல்கமி இது எல்லாத்தையுமே ஆன்மீகமாக சொல்லிட்டு இருக்கும்போது அதுக்கு ஆப்போசிட்டாக டிஃப்ரெண்ட்டாக ஒரு சயின்டிஃபிக் அப்ரோச் கொடுத்தது தான் ஹெர்மிட்டிசிசம் இந்த ஹெர்மிட்டிசிசம் எழுதுனவர் வந்து ஹெர்மிஸ் ட்ரிஸ் மெஜிஸ்டர்ஸ் இவரை த்ரைஸ் தி கிரேட் ஹெர்மிஸ் அப்படின்னுமே சொல்லுவாங்க யோனாஸ் ஃபர்ஸ்ட் டைம் டைம் டிராவல் பண்ணும்போது அந்த கேவ்ல அந்த ரெட் ஸ்ட்ரிங் வந்து ஒரு சர்க்கிள் ஷேப் அயன்ல கட்டி வச்சிருப்பாங்க ஸோ அந்த சர்க்கிள் ஷேப் வந்து ஆரோபோரஸ் ஆரோபோரஸ் வந்து ஹெர்மெட்டிசிசம் உடைய ஒரு சிம்பல் ஒரு ஸ்னேக் வந்து அதோடைய டெய்ல சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஸோ இந்த ஆரோபோரஸ் எதை டினோட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி சைக்கிள் ஆஃப் லைஃப் பேர்த் ரீபர்த் ஜெர்மன் பிலாசபர் ஃப்ரீட்ரிக் நீச்சா இதை எட்டர்னல் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்றாரு ஸோ இந்த எட்டர்னல் ரிட்டர்ன் தேரியில் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடந்த ஈவென்ட்ஸ் எல்லாமே திரும்ப ரிப்பீட் ஆகிட்டே தான் இருக்கும் அதுக்கு ஒரு எண்டே இருக்காது ஸோ இந்த ரெண்டு கான்செப்டுமே இந்த டார்க் பிளாட் கூட கனெக்ட் ஆகும் ஹெர்மிட்டிசிசமில் இருக்கிற எமரால் டேப்லெட்டை இங்கே டார்க்கில் நிறைய இடங்களில் யூஸ் பண்ணியிருப்பாங்க அது எங்கெங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோவா அவருடைய முதுகில் எமரால் டேப்லெட்டை தான் டேட்டூ பண்ணியிருப்பார் அதே மாதிரி சீசன் டூவோடைய ஸ்டார்டிங்கில் அந்த கேவ் சீனில் பார்த்தீங்கன்னா நோவா கூட இன்னொரு ஆள் இருப்பார் அவருடைய உடம்புலுமே இந்த எமரால் டேப்லெட்டுடைய டேட்டூ இருக்கும் நைன்டீன் எயிட்டி சிக்ஸில் மிக்கல் இருக்கிற அந்த ஹாஸ்பிட்டலில் எமரால் டேப்லெட் இருக்கிற மாதிரி காட்டுவாங்க உல்ரிச்சோடைய ரூமில் பார்த்தீங்கன்னா ஃபிஸ்ட் ஆஃப் எப்ரான் அப்படிங்கிற ஒரு ஆல்பம் இருக்கும் அந்த ஆல்பத்துலேயுமே எமரால் டேப்லெட் இருக்கும் அந்த ஃபிஸ்ட் ஆஃப் எப்ரானுக்கு மேலே டேபுலாஸ் மராக்டினா அப்படின்னு போட்டிருக்கோம் ஸோ எமரால் டேப்லெட் லேட்டின் நேம் தான் டேபுலாஸ் மராக்டினா அண்ட் நைன்டீன் டுவெண்ட்டி ஒன்ல யோனாஸ் இருக்கிற அந்த ரூம்லேயுமே எமரால் டேப்லெட் இருக்கிறதா காமிப்பாங்க ஹெர்மிட்டிசிசமில் ஹெர்மிட்டிக் அப்படிங்கிற அந்த வேர்ட் வந்து கிரீக் காடான ஹெர்மிஸோடைய நேம்லேருந்து டிரைவ் பண்ணப்பட்டது தான் ஸோ க்ரீக் காட் ஹெர்மிஸை காட் ஆஃப் ட்ராவல் அப்படின்னு சொல்லுவாங்க அண்ட் ஹேட் வந்து அவருடைய ஒரு சிம்பல் ஸோ அதே மாதிரி இந்த டார்க்கில் பார்த்தீங்கன்னா சிக்முண்டஸ் கிரியேட்டர்ஸ் எஸ்டில் இருக்கிற டைம் ட்ராவலர்ஸில் ஆடம் நோவா ஆக்னஸ் இவங்க மூணு பேருமே ஹேட் போடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க மைக்கிளோடைய சூசைட் லெட்டரை ஐனஸ் ஒரு பாக்ஸில் வச்சுருப்பாங்க அந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ட்ரீயோடைய சிம்பிள் இருக்கும் அந்த ட்ரீ வந்து ஹெர்மிட்டிசிசமில் வர ட்ரீ ஆஃப் லைஃபை கனெக்ட் பண்ணுற விதமாக இருக்கும் அந்த ட்ரீக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா எல்லா ரிலீஜியனுடைய சிம்பிள்ஸுமே வச்சுருப்பாங்க ஸோ ஒரு இடத்துல கிறிஸ்டியானிட்டியோடைய அந்த கிராஸ் சிம்பிள் இருக்கும் இன்னொரு இடத்துல இஸ்லாமோடைய மூன் அண்ட் ஸ்டார் சிம்பிள் இருக்கும் ஹியூமன் பீஸ் சிம்பிள் இருக்கும் பேகனிசம் உடைய சிம்பிள் இருக்கும் ஜுடைசமுடைய சிம்பிள் இருக்கும் சைனீஸோடைய இண்டியன் சிம்பிள் இருக்கும் அண்ட் ஒரு இடத்துல ஹிந்துவிசம் உடைய ஓம் சிம்பிள் இருக்கிற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க ஹார்மோனியா மேக்ரோ காஸ்மிக்கால ஹீலியோ சென்ட்ரிசம் அப்படிங்கிற ஒரு ஆஸ்ட்ரானமிக்கல் மாடலை இங்க டார்க்ல யூஸ் பண்ணிருப்பாங்க ஸோ ஹீலியோ சென்ட்ரிசம்ல சன் சென்டர்ல இருக்கும் சன்னை சுத்தி தான் மற்ற வேர்ல்டு இருக்கும் இதுக்கு தான் ஜியோ சென்ட்ரிசம் ஜியோ சென்ட்ரிசம்ல எர்த் சென்டர்ல இருக்கும் எர்த்த சுத்தி தான் சன்னும் மற்ற பிளானட்ஸும் இருக்கும் இந்த ஹீலியோ சென்ட்ரிசம் மாடலை டார்க்ல யூஸ் பண்ணிருப்பாங்க ஆனா இதுல இருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாடல்ல ஹெர்மிட்டிசிசம் ஆட் பண்ணி தான் டார்க்ல காட்டுவாங்க ஒரிஜினல் மாடலையும் டார்க்ல காமிச்சா இந்த மாடிஃபைடு மாடலையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா சில சேஞ்சஸ் உங்களுக்கு தெரியும் ஒரிஜினல் மாடலில் சன் சென்டரில் இருக்கும் சன்னை சுற்றி தான் மீதி வேர்ல்டு இருக்கும் ஆனால் இந்த மாடிஃபைடு மாடலில் பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு வேர்ல்டு தான் இருக்கும் அதுலேயும் சென்டரில் இருக்கிற வேர்ல்டு வந்து சன்னுக்கு மேலே சன்னை மறைச்சிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க அதே மாதிரி டார்க்கில் இந்த மாடலோடைய லெஃப்ட் சைடு எண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வயசான ஆண் உருவம் இருக்கும் அந்த உருவத்தோடைய தலையில் சன் சிம்பல் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க அந்த மாடலோடைய ரைட் சைடு எண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வயசான பெண் உருவம் இருக்கும் அந்த உருவத்தோடைய தலையில் மூன் சிம்பல் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க இந்த ரெண்டு உருவமும் ப்ளோ பண்ணுற மாதிரி காட்டுவாங்க ஆனால் நீங்க நோட் பண்ணீங்கன்னா இந்த ரெண்டு உருவமும் ஒரிஜினல் மாடலில் இருக்காது ஸோ இந்த இடத்துல தான் ஹெர்மிட்டிசிசம் உடைய கான்செப்டை கொண்டு வந்திருப்பாங்க ஹெர்மிடிசிசம்ல சன்னை மேலாகவும் மூனை ஃபீமேலாகவும் சொல்லுவாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த டார்க் சீரிஸ்ல பார்த்தீங்கன்னா சன்னை ஆடமாக எடுத்துக்கலாம் மூணை ஆல்டர்னேட் வேர்ல்டில் இருக்கிற ஈவா எடுத்துக்கலாம் ஹெர்மிடிசிசம்ல வர இந்த சன் அண்ட் மூன் கான்செப்ட் வந்து நைன்டீன் எயிட்டி சிக்ஸில் மிக்கல் இருக்கிற ஹாஸ்பிட்டல்லையுமே ஒரு சீனில் காமிச்சிருப்பாங்க ஸோ ஆடம் வந்து டைம் இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்கணும் அப்படின்னு நினைப்பாரு

பண்ணோம் டார்க்ல இன்சிடென்ட்ஸ் எப்படி ரிப்பீட் ஆயிட்டே இருக்கோ அதே மாதிரி டயலாக்ஸும் ரிப்பீட் ஆகிற மாதிரி காமிப்பாங்க சீன்ஸ் கூட ரிப்பீட் ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க அது எங்கெங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் எயிட்டி சிக்ஸ்ல உல்ரிச்சும் கேத்ரீனாவும் ரெஜினாவை அந்த ஃபாரஸ்ட்ல இருக்கிற ஒரு மரத்தில் கட்டி போட்டுட்டு போயிடுவாங்க ஸோ ரெஜினா வந்து ஒரு நைட் ஃபுல்லாக அந்த ஃபாரஸ்ட்லேயே தான் இருப்பாங்க அதே மாதிரி டூ தௌசண்ட் ட்வெண்டியில் பார்த்தீங்கன்னா மேக்னஸ் மார்த்தா பிரான்சிஸ்கா எலிசபெத் இவங்க எல்லாரும் அந்த கேவ்க்குள்ளே போகும்போது அங்கே பார்டோஸ் வெளியே வரதை பார்ப்பாங்க ஸோ மேக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்டோஸை கட்டி போட்டுருவார் இவங்க எல்லாருமே வெளியில் போயிடுவாங்க பார்ட்டோஸ் வந்து அந்த நைட் ஃபுல்லா அந்த கேவலே இருக்கிற மாதிரி காமிப்பாங்க ஸோ ரெஜினாக்கு என்ன நடந்ததோ அதே அவங்களுடைய பையன் பார்ட்டோஸ்க்கும் நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க நைன்டீன் ஃபிஃப்டி அந்த பவர் பிளான்ட்டோடைய ஓனர் சன்னான ஹெல்க நோவா வந்து நைன்டீன் ஃபிஃப்டி த்ரீலேருந்து நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க ப்ரெசென்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அந்த பவர் பிளான்ட்டோடைய ஓனர் அலெக்சாண்டரோடைய பையன் பார்ட்டோஸை நோவா யூஸ் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க யோனாஸ் டைம் ட்ராவல் பண்ணி நைன்டீன் போன உடனே அங்கே அவருடைய அம்மா ஹேனாவையும் அவங்களுடைய அப்பாவையும் பார்ப்பாரு அவங்க வந்து யோனாஸ்க்கு ரைட் ஆஃபர் பண்ணுவாங்க ஆனால் யோனாஸ் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிடுவாரு அதே மாதிரி டூ தௌசண்ட் யோனாஸ் வந்து மைக்கிள் சூசைடை தடுக்க போவார் அப்போ பார்த்தீங்கன்னா உல்ரிச்சும் கேத்ரினாவும் கார்ல வருவாங்க அப்போ அவங்களும் யோனாஸ்க்கு ரைடு ஆஃபர் பண்ணுவாங்க ஆனால் யோனாஸ் வந்து வேணான்னு சொல்லிடுவார் நைன்டீன் எயிட்டி டேனஸ் வந்து பிளாக் ஹோல்ஸை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி பங்கர் ரூமில் இருக்கிற அந்த டிவியில் காட்டுவாங்க

கிட்ட யூ ஆர் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லுவார் இதே டயலாக் வந்து நைன்டீன் ஃபிஃப்டி த்ரீயில் உள்ரிச்சோடைய பாட்டி ஆக்னஸ் வந்து டோரிஸ் கிட்ட சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய சீன்ஸ் அண்ட் டயலாக்ஸ் வந்து ரிப்பீட் ஆகுற மாதிரி காமிச்சிருப்பாங்க ஆடம் ஆஃபீஸில் இருக்கிற பெயிண்டிங் நேம் வந்து தி ஃபால் ஆஃப் ரிபல் ஏஞ்சல்ஸ் ஸோ ஏஞ்சல்ஸில் சில ஏஞ்சல்ஸ் வந்து கடவுளுக்கு எதிராக சாத்தான வழிபட்டதுனால அவங்க எல்லாருமே ஹெவன்லேருந்து வெளியேற்றப்பட்டாங்க ஸோ அந்த தி ஃபால் ஆஃப் ரிபல் ஏஞ்சல்ஸ் பெயிண்டிங் தான் ஆடம் ஆஃபீஸில் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க சிக்முண்டஸ் கிரியேட்டர்ஸ் எஸ்டோடைய லீடராக ஆடம் இருப்பார் அண்ட் அவர் கூட பன்னெண்டு டைம் ட்ராவலர்ஸ் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க இது வந்து ஜீசஸ் அண்ட் அவருடைய டுவெல் ஃபாலோவர்ஸை ரிசம்பிள் பண்ணுற விதமாக இருக்கும் அலெக்சாண்டர் டீடமன் விண்டன்ல ஒரு ஹோட்டல் வச்சிருப்பாரு அந்த ஹோட்டலுடைய நேம் வந்து வால்ட் வால்ட் அப்படிங்கிற நேம் எங்க கனெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் டீடமன் உடைய உண்மையான பேர் வந்து போரிஸ் வால்ட் இவருடைய லாஸ்ட் நேமான அந்த தான் இவருடைய ஹோட்டலுக்கு வச்சிருப்பாரு போரிஸ் நெய்வால்ட் அப்படிங்கிற இந்த நேமை கேட்கும் போது ஆல்ரெடி விண்டன்ல இருக்கிற ரெண்டு ஃபேமிலி நேம் வந்து கனெக்ட் ஆகிற விதமா இருக்கும் ஒரு ஃபேமிலி நேம் வந்து நெயில்சன் இன்னொரு ஃபேமிலி நேம் வந்து கான்வால்ட் இந்த ரெண்டு ஃபேமிலி நேமையும் நீங்க வால்ட் அப்படிங்கிற இந்த நேம் வரும் அலெக்சாண்டர் அலெக்சாண்டர் வந்து எங்கேந்து வந்தாரு அவருடைய அப்பா அம்மா யாருங்கிற விஷயத்த இன்னும் ரிவீல் பண்ணல சோ ஒருவேளை இவருடைய அப்பா அம்மா வந்து நெல்சன் அண்ட் கான்வால் ஃபேமிலிய சேர்ந்தவங்களா இருக்கலாம் நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் உல்ரிச் உடைய ஜாக்கெட்ல பாத்தீங்கன்னா நோ ஃப்யூச்சர் அப்படின்னு போட்டிருக்கோம் சோ அவருடைய ரூம்லயும் பாத்தீங்கன்னா நோ ஃபியூச்சர் அப்படின்னு எழுதியிருக்கோம் அவருடைய பேக்ல எழுதியிருக்கோம் அண்ட் பவர் பிளான்ட் உடைய என்ட்ரன்ஸ்லயுமே எழுதியிருக்கோம் சோ அதே மாதிரி உல்ரிச்க்கு வந்து ஃப்யூச்சரே இருக்காது சோ டூ தௌசண்ட் நைன்டீன்ல அவர் நைன்டீன் ஃபிஃப்டி த்ரீ போயிடுவாரு அண்ட் அவருடைய மீதி வாழ்க்கைய அவர் பாஸ்ட்லேயே வாழ்ற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க உல்ரிச்சுக்கே இந்த விண்டனுங்கிற ஊர் அவருக்கு பிடிக்கலங்கிறத அவரே டைலாக்ஸில் சொல்லியிருப்பாரு ஸோ அதை கனெக்ட் பண்ணுற விதமாக அவருடைய ரூம்லையும் பார்த்தீங்கன்னா விண்டன் எழுதியிருக்க அந்த போர்டு வந்து ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க சீசன் டூவில் தான் தெரிய வரும் ஷார்லட்டோடைய அம்மா வந்து அவங்களுடைய பொண்ணான எலிசபெத் தான் அப்படின்னு ஸோ சீசன் ஒன்ல இந்த ஷார்ட்ல பார்த்தீங்கன்னா எலிசபெத் வந்து ஷார்லட்டோடைய நெத்தியில் முத்தம் கொடுப்பாங்க ஸோ இதை பார்க்கும்போது ஒரு அம்மா அவங்களுடைய பொண்ணுக்கு முத்தம் கொடுக்குற மாதிரி இருக்கும் நைன்டீன் எயிட்டி ரெஜினா படிக்கிற தி கோஸ்ட் அப்படிங்கிற அந்த புக்கோடைய டாபிக்ல ஃபேமிலி சீக்ரெட்ஸ் இன்செஸ்ட் பத்தி சொல்லிருப்பாங்க சோ இந்த விஷயம் வந்து இந்த டார்க் சீரிஸ்லயே நடக்கும் 13 நம்பரை ஒரு டெவில் நம்பரா சொல்வாங்க சோ இந்த 13ங்கற நம்பர் வந்து டார்க்ல எங்கங்க வச்சிருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா சிக்முண்டஸ் கிரியேட்டஸ்ட் எஸ்ட்ல டோட்டலா 13 டைம் டிராவலர்ஸ் இருப்பாங்க உல்ரிச் பிரதர் மேட்ஸ் ஏஜ் வந்து 13 இருக்கும் டார்க் சீசன் 2 உடைய மூணாவது எபிசோட் நேம் வந்து கோஸ்ட் சோ டோட்டல் நம்பர் ஆஃப் எபிசோட்ஸ்ல இந்த கோஸ்ட்ங்கற எபிசோட் வந்து 13வது எபிசோடா வரும் ஒரு சீன்ல ஸ்ட்ரேஞ்சர் யோனாசோன் டானசோன் 33ங்கற நம்பரை பத்தி பேசுவாங்க அப்போ ஸ்ட்ரேஞ்சர் யோனாஸ் வந்து தேர்ட்டி த்ரீ இஸ் தி ஏஜ் வேர் ஆன்டி கிரைஸ்ட் ரூல் பிகின்ஸ் அப்படின்னு சொல்லுவார் அதுக்கு அடுத்த ஷார்ட்டே வந்து நோவாவை தான் காட்டுவாங்க அப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பிஎம்மாக இருக்கும் நைன்டீன் எயிட்டி சிக்ஸில் இருக்கிற அந்த பங்கர் ரூமோடைய வால் பேப்பரில் மூணு அனிமல்ஸோடைய பிக்சர்ஸ் தான் ரிப்பீட்டடாக ஒட்டியிருக்கும் ஸோ அது என்னென்ன அனிமல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்னு வந்து ஹேர் இன்னொன்று வந்து ஃபாக்ஸ் இன்னொன்று வந்து ஹெஜ் ஹாக் ஸோ ஃபாக்ஸ் வந்து வேற எங்கெங்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலிசபெத் வந்து ஒரு ஃபாக்ஸ் டிசைன்டு கேப் தான் போட்டிருக்கிற மாதிரி காட்டுவாங்க ஆனால் அவங்க கிட்ட ஒரு ஃபாக்ஸ் பொம்மையுமே இருக்கும் மிக்கல் ஹேரோடைய ரூம்லுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாக்ஸ் பொம்மை இருக்கிறதா காமிச்சிருப்பாங்க ஹேரை எங்கே காமிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபிஃப்டி டூவில் அப்போ கெலிப்ஸில் இறந்தவங்களுடைய சமாதிலாம் இருக்கும்போது அதில் ஜஸ்டினாவுடைய சமாதிக்கு மேலே இந்த ரேபிட் பொம்மை இருக்கிறதா காமிச்சிருப்பாங்க ஸோ ஜஸ்டினா வந்து விண்டனில் இருக்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸர் நைன்டீன் ஃபிஃப்டி த்ரீல பெர்லின் எழுதின தி ஹெஜ்ஜாக் ஆக் அண்ட் தி ஃபாக்ஸ் புக்கில் பெர்லின் வந்து ஒரு சிங்கிள் ஐடியாவை வச்சு இந்த உலகத்தை பார்க்குறவங்கள ஹெஜ் ஆகவும் மல்டிபிள் ஐடியாஸ் அண்ட் மல்டிபிள் எக்ஸ்பீரியன்சஸ் வச்சு இந்த உலகத்தை வியூ பண்ணுறவங்களை ஃபாக்ஸாகவும் கம்பேர் பண்ணுறாரு ஹெஜ்ஜாவுக்கு எக்ஸாம்பிளாக பெர்லின் வந்து ஃப்ரீட்ரிக் நீச்சாவை சொல்கிறாரு அண்ட் ஃபாக்ஸுக்கு எக்ஸாம்பிளாக வில்லியம் ஷேக்ஸ்பியரை சொல்கிறாரு ஸோ ஃப்ரீட்ரிக் நீச்சா வில்லியம் ஷேக்ஸ்பியர் இவங்க ரெண்டு பேருடைய ரெஃபரன்சஸுமே இந்த டார்க்கில் இருக்குது ஸோ ஆல்ரெடி ஃப்ரீட்ரிக் நீச்சாவோடைய அந்த எட்டர்னல் ரிட்டனை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் அண்ட் வில்லியம் ஷேக்ஸ்பியருடைய மெக்பத் அண்ட் ரோமியோ ஜூலியட் பிளேக்கும் இந்த டார்க்குக்கும் இருக்கிற கனெக்டாக பார்ட் ஒன் வீடியோவில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் சீசன் டூ எபிசோட் ஒன்னில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீட்ரிக் நீச்சாவுடைய ஒரு கோட் யூஸ் பண்ணியிருப்பாங்க அண்ட் சீசன் ஒன் எபிசோட் எயிட்டில் பார்த்தீங்கன்னா வில்லியம் ஷேக்ஸ்பியருடைய ஒரு கோட் யூஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ இதை தாண்டி பர்டிகுலராக அந்த மூணு அனிமல்ஸை ரெஃபரன்ஸ் பண்ணதுக்கான எக்ஸாக்ட் மீனிங் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் அதை இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இது எல்லாமே தான் டார்க் சீசன் ஒன் அண்ட் சீசன் டூவில் இருக்கிற அண்ட் டீடைல்ஸ் ஸோ இதை தவிர நீங்கள் ஏதாச்சும் நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும் போது பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க, அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும்